இஸ்ரேல் நிலப்பசியால் ரத்தத்தில் உதித்த நாடு. பகுதி இரண்டு. ஹைஃபா. ஹைஃபா போர் 1918. இம் ஆண்டு முதலாம் உலகப்போர் முடிவுக்கு வரும் சமயத்தில் துருக்கியின் கட்டுப்பாட்டில் இருந்த ஹைஃபா நகரை மீட்க பிரிட்டன் போராட்டியது. அப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டன் அங்கு இந்திய காவல்ரி படையை, காவல்ரி டிவிஷன் அனுப்பியது. இந்த படை வீரர்கள் குதிரையில் சென்று தாக்குவதில் வல்லவர்கள். மேஜர் தல்பத் சிங், மேஜர் அல்பட் சிங் தலைமையில் 400 பேர் கொண்ட இந்திய படை 1918 இம் ஆண்டு செப்டம்பர் 23 இம் தேதி ஹைஃபா நகரை தாக்கியது. துருக்கியின் துப்பாக்கிகளை இந்திய குதிரைகள் வீழ்த்தியது. இதில் 44 இந்தியர்கள் கொல்லப்பட்டனர். இவர்கள் அப்போதைய பாலஸ்தீன பகுதிகளிலே அடக்கம் செய்யப்பட்டனர். இந்திய வீரர்களின் வீரத்தை பறைசாற்றும் விதமாக ஹைஃபா நகரில் போர் நினைவு சின்னம் எழுப்பப்பட்டுள்ளது. செப்டம்பர் 23 இம் தேதி ஹைஃபா தினம் அனுசரிக்கப்படுகிறது. தற்போது ஹைஃபா நகரம் இஸ்ரேலின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. விவசாய சாதனை. விவசாயத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி சாதனை படைக்கும் நாடு இஸ்ரேல். இஸ்ரேலின் நிலம் விவசாயம் செய்வதற்கு ஏற்றது இல்லை என்றாலும் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி விவசாயம் செய்து வருகிறது. மழை நீரை கொஞ்சம் கூட வீணடிக்க மாட்டார்கள் இங்குள்ள விவசாயிகள். நீரை சேமித்து சொட்டு நீர் பாசனம் போன்ற தொழில்நுட்பங்கள் மூலம் பயிர்களை வளர்க்கிறார்கள். கழிவு நீரையும் முழுமையாக சுத்திகரித்து விவசாயத்திற்கு ஏற்ப பயன்படுத்தி வருகிறார்கள். இஸ்ரேல் 1948 இம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற காலகட்டத்தில் 74,000 ஏக்கரில் விவசாயம் செய்தது. ஆனால் தற்போது 500,000 ஏக்கரில் விவசாயம் செய்து வருகிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிகமான பழங்கள் இங்கிருந்துதான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். கொரோனாவை வென்றது. கட்டிப்பிடி வைத்தியம் கேள்விப்படாதவர்களே இருக்க முடியாது. வசூல் ராஜா MBBS படத்தில் கமல்ஹாசன் ஒரு தூய்மை பணியாளரை கட்டிப்பிடிக்கும் காட்சி மனதை நெகிழ வைக்கும். இஸ்ரேலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீர்களா? பல நாடுகளில் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடிக்கும் கலாச்சாரம் இருக்கிறது. இந்த கொரோனா காலத்தில் ஒருவரை கட்டியணைப்பது பாதுகாப்பானது இல்லை. இந்த கலாச்சாரத்தை பின்பற்றும் இஸ்ரேல் மக்களை அந்நாட்டு அரசு தனியாக இருக்கும் ஒரு மரத்தை கட்டியணையுங்கள் என்று கூறியது. இதுவும் ஒரு மாதிரி நல்லாத்தானே இருக்கிறது. தீவிரமாக தடுப்பூச்சி செலுத்தியதன் மூலமாக கோவிட் நோயிலிருந்து மீண்ட முதல் நாடு என்ற பெருமையையும் பெற்றுள்ளது இஸ்ரேல். இனிமேல் வெளியே வரும்போது மக்கள் முகக்கவசங்கள் அணிய தேவையில்லை என்றும் சொல்லியிருக்கிறது இஸ்ரேலிய அரசு. இந்தியா இஸ்ரேல் உறவு. 2017 இம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இதன் மூலம் இஸ்ரேல் சென்ற முதல் இந்திய பிரதமர் என்னும் பெருமையை மோடி பெற்றார். இஸ்ரேலின் அப்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவு இந்திய பிரதமரின் வருகைக்காக 70 ஆண்டுகள் காத்திருந்தோம் என்று பேசினார். அதுமட்டுமில்லை, இஸ்ரேலில் வேகமாக வளரக்கூடிய ரகத்தைச் சேர்ந்த கிரைசாந்துமன் என்ற மலருக்கு மோடி என்றும் பெயரையும் வைத்தார். சீக்கிரம் வளர்ந்த தலைவர் எனச் சொல்ல வருகிறார் போல பதிலுக்கு மோடியும் கேரளாவில் பாதுகாக்கப்பட்டு வந்த இந்தியாவுடன் யூத வர்த்தக சரித்திரத்தை பற்றிய மிக பழமையான செப்பு தகடுகளிலான ஆவணங்களை பரிசாக வழங்கினார். பல காலமாக பாலஸ்தீன இஸ்ரேல் விவகாரத்தில் இந்தியா நடுநிலையைத்தான் பின்பற்றியது. ஆனால் முதன் முதலாக 2019 இம் ஆண்டு பின்மேற்கோள்குறி ஷாஹித் அமைப்பு தொடர்பாக ஐநா அமைப்பில் நடந்த வாக்கெடுப்பில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மோடி தலைமையிலான அரசு வாக்களித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிலை. இஸ்ரேலில் 1 கோடிக்கும் குறைவான மக்கள் தான் வாழ்ந்து வருகிறார்கள். இதில் 70% யூதர்கள், 20% முஸ்லிம்கள், 2% கிறிஸ்தவர்கள். பாலஸ்தீன் நாட்டை முழுமையாக தன் வசம் கொண்டு வந்து விட வேண்டும் என்ற நோக்கில் தொடர் போரில் இஸ்ரேல் தற்போது ஈடுபட்டு வருகிறது. கடந்த மே மாதம் மட்டும் 200-க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். பாலஸ்தீன பிஞ்சு குழந்தைகள் சத்தம் உலக அஷ்ரங்கில் ஒலித்தது. விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள், பிரபலங்கள், பொதுமக்கள் என களத்தில் இறங்கி இஸ்ரேலுக்கெதிராக போராட்ட ஆரம்பித்தனர். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை சுற்றியுள்ள முஸ்லிம் நாடுகளும் இதற்கு மேல் அமைதி காக்க முடியாது என்று கருதி பாலஸ்தீனத்திற்கு பெயரளவில் ஆதரவை அளித்தனர். ஐநா தலையிட்டு போர் நிறுத்தத்தை அறிவித்தது. சமீபத்திய போர் நிறுத்த அமைதி நிலவிய காலத்தில் இஸ்ரேலில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. நீண்ட காலமாக இஸ்ரேலிய பிரதமராக இருந்த பெஞ்சமின் நெதன்யாஹு தோல்வியுற்றார். இதனால் ஜூன் 14 இம் தேதி புதிய பிரதமராக நாஃப்தாலி பென்னட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 49 வயதாகும் பென்னட் தீவிர வலதுசாரி சிந்தனை கொண்டவர்.
யூத குடும்பத்தில் பிறந்த பென்னெட்டான் யூதர்களின் கிப்பாவை தலையில் அணிந்து பதவியேற்ற முதல் இஸ்ரேலிய பிரதமர். புதிய இஸ்ரேல் அரசுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் பாலஸ்தீன் உடனான பதற்றத்தை குறைப்பது தான். ஆனால் இவர் தலைமையேற்ற உடனே மீண்டும் பாலஸ்தீன் மீது தாக்குதலை தொடங்கிவிட்டார்.